उपवीतिनमूर्ध्वमुण्ड्रवन्तम् जगत्पुण्यफलम् प्रदण्डहस्तम् शरणागतसार्थभाषमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गतन्त्राय महानेति कृतात्ययेऽनुसयमान् दृष्टस्मृतिभ्याम् यथेथम् அனேவம் அப்படிங்கிற சூத்திரத்தினால என்ன சாதிச்சார்னு பார்த்தோம். அதாவது ஒருத்தன் சொர்க்கத்துக்குறோம் யாகத்தை அனுஷ்டிக்கிறான், அந்த யாகத்தினுடைய பலன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்றது எவ்வளவு நாள் இருப்போ அவ்வளவு நாள் அங்க அனுபவிச்சுட்டு திரும்பி வரான். திரும்பி வரைச்சு இந்த லோகத்துல நீதி என்ன என்ன புண்ணிய பலனும் அல்லது பாப்ப பலனும் அனுபவிக்கணுமோ அதுக்கோசம் இங்க திரும்பி வரலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு உதாரணமாக சூத்திரகாரர் என்ன பண்ண, ரமணீய சரணாக கபூய சரணாக அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு பஞ்சாக்னி வித்தியில, அந்த வாக்கியத்தை உதாகரிச்சுட்ட. அத பத்தி நான் நேதி பார்ப்போம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறான், சரணம் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம், அது வந்து கர்மான்னு எப்படி சொல்லுவேன் நீ, சரண சப்தத்துக்கு கர்மான அர்த்தம் இல்ல, ஆச்சாரம் தான் அர்த்தம். ஆச்சாரம் அப்படிங்கிறது வேற, கர்மாங்கிறது வேற. அது சித்தாந்தத்துக்கும் சித்தாந்திக்கும் அது அங்கீகரிக்கப்படுறதுதான் அது. அதாவது ஆச்சாரம்ன்றது வேற, கர்மாங்கிறது வேற. இப்போ இது இந்த அதிகரணத்துல இதுதான் சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போற, நிலையம் பண்ண போற சூத்திரகாரரும் சரி பாஷ்யக்காரரும் சரி. நமக்கு சுத்தி முக்கியம், சுத்தம் ஸ்டோர் போர்டும் சொல்றோம், சுத்தி நமக்கு முக்கியம். இந்த சுத்தின்றது எப்படிப்பட்டதுன்னாக்க ஆச்சாரமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு யாகம் பண்ணு ஹோமம் பண்ணு அப்படின்னு சொல்றதன்னா கர்மாவில சேர்றது. ஆனா நித்தியபடி தீர்த்தா மாடிடும், நம்ம நித்தியபடி அனுஷ்டானம் பண்றோம், காலத்தால எழுந்துக்கிறோம் காலைக்கடன், அதன் பிறகு பல் தேய்க்கிறோம், அதன் பிறகு தீர்த்தா மாடுறோம், நல்ல சுத்தமான வஸ்திரத்தை தரிச்சுக்கிறோம், சந்தியாவந்தனம் பண்றோம், எப்படி ஒரு பிரக்கிரியை எல்லாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிரமங்கள்லாம் ஆச்சாரம், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்ற, இதெல்லாம் என்ன அர்த்தம், சுத்தம் தான் முக்கியம்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஆச்சாரம் இல்லான்னாக்க அவளுக்கு சுத்தியே உண்டாகாது. அதனால ஆச்சாரம் தான் முக்கியம், மனசினால ஆச்சாரம், வாக்குனால ஆச்சாரம், உடம்புனால ஆச்சாரம், அதாவது சுத்தின்னு மனசுத்தி வாக் சுத்தி தேக சுத்தி, இந்த மாதிரி மூணு விதமான சுத்தி இருக்கு பாருங்கோ, அது முக்கியமானது. அது இல்லைன்னாக்க நமக்கு எதுவுமே சரியில்லைன்னு ஆயிடும். அதனால ஆச்சாரம்ன்றது வேற, கர்மாங்கிறது வேற. இந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது கர்மாவை பண்றதுக்கு ஒரு தகுதியை கொடுக்கறது. நான் யாகத்தை அனுஷ்டிக்கணும், பெருமாள் ஆராதனை பண்ணணும் அப்படின்னாக்க சத்யாவதனம் பண்ணாம பெருமாள் ஆராதனை பண்றேன்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, அது வியர்த்தம். அது வியர்த்தம். நான் சத்யாவதனம் பண்ணணும்னு பண்ணினாதான் ஆராதனை பண்றதுக்கு எனக்கு இருக்குது. பெருமாள் ஆராதனை பண்ணா கூட இருக்கலாம், பெருமாளை போய் கை கூப்பிட்டு நாராயணா க்ஷமிச்சுக்கோ அப்படின்னா விக்கிர ஆராதனை நம்ம மாத்திரம் இல்லை. நம்ம மாத்திர வந்து இதுதான் சாலக்ராவ ஆராதனை. அதனால சாலக்ராவ ஆராதனைன்றதுனால ஆராதனை பண்ணாம வெறும விளக்கேற்றி கை கூப்பினா கூட எப்படி பண்றதை செய்யணும், அந்த தீர்த்தத்தை சேர்த்துக்கிறது செய்யணும். அன்னைக்கு ஆராதனை பண்ண முடியலையா, முதல்ல நான் தீர்த்தத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்னு மூணு நாள், சில பேர் ஒரு வாரம் வச்சுக்கலான்றா, சில பேர் மூணு நாள் வச்சுக்கலான்ற ஏதோ ஒரு கிரமம். விக்கிரக ஆராதனை தான் நித்தியபடி பண்ணியே ஆகணும், இல்லைனாக்க அந்த விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை போயிடும் போட்டோம். ஆனால் ஆச்சாரம் மாத்திரம் அவசியம். அதனாலதான் குறைஞ்சபட்சம் பத்து காயத்ரியா சந்தியாவதனம் பண்ணுறேன்,
சந்தியாஜினா அசுச்சிதி அனர்ஹ நிச்சய கர்மசு சர்வ கர்மசு அனர்ஹ. எந்த எல்லா கர்மாவளையும் அவன் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா தகுதி அற்றவனா போயிடும். அதனால எங்க இருந்தாலும் சரி ஒரு 10 காயத்ரி பண்ணிட்டு உபஸ்தானம் பண்ணிடும்போ. அதனால சந்தியாவந்தனம் முக்கியம். ஆக ஆச்சாரம்ன்றது பிரதானம். அந்த ஆச்சாரம் ஒழுங்கா இருந்தா தான் மீதி கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு யோக்கியதையே வரும். ஆகினால இங்க வந்து ரமணீய சரணாமா கபூய சரணாகன் இருக்கு. இது வந்து கர்மாவை சொல்லல, வேற என்னத்த சொல்றது அப்படின்னாக்க ஆச்சாரத்தை தான் இது சொல்றது. ஆச்சாரத்தை சொல்றதுனால இதுக்கு வந்து கர்ம பலன் தான் மீதி இருக்குது. அந்த மீதி கர்ம பலனை வச்சுட்டு தான் இவன் இறங்கி வரான் அப்படின்னால நீங்க சொன்னீங்க அதுவே பீல்னு நான் எடுத்து. அதனால ஆச்சாரம்ன்றதே இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்மா இல்ல அப்படின்னு கேக்குறா ஆக்ஷேபம் பண்ற. அதற்கு சமாதானம் சொல்லணும். இப்போ ஆச்சாரம் இது இது வந்து ஆச்சாரமாவே இருக்கட்டுமே. இது ரமணீய சரணாக கபூய சரணாகன்றது ஆச்சாரமாவே இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அங்க வாக்கியம்லாம் நம்ம சொல்றதான் சொல்றோம் பாருங்க. தைத்திரிய உபநிடத யான்யனவ தியானி கர்மாணி தானி சேவிதவி யானி யான்யஸ்மாகம் அஸ்மாகம் சுசரிதானி தானி ஸ்வயோபாஸ்யானி நோயிதராணி அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க அனவத்யானி கர்மாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு, அது அவைகள் சேவிதவியானி அவைகள் அனுஷ்டிக்கணும். அதன் பிறகு அஸ்மாகம் சுச்சரிதானி அப்படின்னுட்டு நமக்கு ஆச்சாரங்கள் அவைகள் தான் அப்படின்னு ஆச்சாரம் தனியாக கர்மா தனியாக சொல்லப்பட்டிருக்கு. இங்க தைத்திரி உங்களுக்கு நம்ம நிச்சயம் அப்படியே அத்தியனம் பண்றதுதான். அதுல சொல்றது யான் அனவத்யான் கர்மாணி கர்மாணின்னு தனியா சொல்லி அதுக்கப்புறம் சுசரிதானி அப்படின்னு சொல்லி ஆச்சாரத்தை தனியா சொல்றது. அதனால ரமணீய சரணான கபூய சரணானான்றது ஆச்சாரம் தான். அது கூட நாங்க ஒத்துக்கிறோம். நம்ம கூட அது வந்து இப்போ அது எப்படி சமாதானம் சொல்லணும்னு அதுல ரெண்டு ரிஷிகள் காஷ்ணாஜினி அப்படின்னு ஒரு மகரிஷி அவரும் பிரம்மவித்து, பாதரின்னு ஒரு பிரம்மவித்து ஒரு ரிஷி, இவா ரெண்டு பேருமே ரெண்டு அபிப்பிராயத்தை சொல்ற. அதுல பாதரி சொல்ற அபிப்பிராயத்தை பாதரி என்ன சாதிக்கிறாரோ அத சூத்திரகாரன் தன்னுடைய திருவுள்ளமாக ஏத்துக்கிற, அதே காஷ்ணாஜினி சொன்னதுல ஒரு அம்சத்தை ஏத்துக்கிற சில அம்சங்களை விட்டுடுற. இப்போ அவர் என்ன சொல்ற, இது வந்து காஷ்ணாஜினி சொல்ற விஷயம் இது என்ன அப்படின்னா இது ஆச்சாரம் சொல்றது உண்மைதான், ஆனால் ஆச்சார சத்தம் எங்க சொல்லப்படுறதோ அதனால கர்மா கூட சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அங்க அவர் சொல்றாரு. சரணம்ன்றதுனால ஆச்சாரம் தான் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஆனால் ஆச்சாரம் அப்படின்றது உண்மைதான், கூடவே கர்மா கூட சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்கணும். ரமணீய சரணாக அப்படின்னா ஆச்சாரம் தான் சொல்லப்பட்டிருக்குது, ஆனால் அது கர்மாவை கூட சொல்றது அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. உபலக்ஷணம்னு அவர் சொல்றாரு. ஒண்ணு சொன்னாக்க இன்னொன்னத்தையும் சொன்ன மாதிரி அர்த்தம். நிறைய வாட்டி சொல்றோம் ஆத்துக்கு வரோம், ஆத்துக்கு வந்துட்டு அவசியம் கல்யாணத்துக்கு எழுந்தொழி குழந்தைகள் அனுகிரகிக்கணும், வது ஒரு ஆள் அனுகிரகிக்கணும், தம்பதிகள் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். இப்போ நம்ம எப்படி கூப்பிட்டோம், அவசியம் எழுந்தொழுந்து அனுகிரகிக்கணும்னு சொல்லிட்டோம் எஜமானு கிட்ட. உள்ள இருக்கிற ஸ்திரீகளுக்குனால பேச மாட்டோம், அதனால அவளை சொல்லல. பொதுவா நம்ம இப்படி சொல்லிட்டோம், ஆனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீயும் வந்துரு அவள்லாம் கூட கூட்டா மாதிரி அர்த்தம். ஒருத்தரை கூப்பிட்டாக்கா ஒரு குடும்பத்துல எல்லாரையும் கூட்டா மாதிரி அர்த்தம். அண்ணா தம்பிகள் நாலு பேர் இருக்கான, பெரியவர் பேர்ல தான் நம்ம பத்திரிகை எழுதுவோம், பெரியவர் பேர்ல பத்திரிகை எழுதி அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சு
அனுகிரகிச்சிடணும் அப்படின்னு சொன்னா அப்ப ரெண்டாவது பேர் தம்பிக்கு எல்லாம் பத்திரிகை விடுல, ஏன்னா நீ பத்திரிகை இதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா எங்க தலை எனக்கு கொடுத்ததே எங்களுக்கு கொடுத்தா மாதிரி, இதுதான் கிரமம், இதுதான் சரியானது. அதை விட்டுட்டு இல்ல இல்ல எனக்கு தரல என் இன்னொரு தம்பிக்கு தரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே ஆத்து பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு தனியா தான் போய் கொடுக்கணும், ஏன்னா அவ வீடு தனியா போயிடும். அதனால ஒத்தர கூப்பிட்டதுனால எல்லாரையும் கூப்பிட்டதா அர்த்தமா இருந்தோம் இல்லையோ, இதுதான் உபலக்ஷணம் சொல்றது. அந்த மாதிரி ஆச்சாரத்தை சொன்னாக்க கர்மாவை கூட சொன்னதாக அர்த்தம். அதனால இங்க வந்து கர்மா கூட இருக்கு. ஆகையினால வந்து வெறும் ஏன் அப்படி சொல்லணும், வெறும் ஆச்சாரத்தையும் சொல்லிட்டு போறது ஆச்சாரத்தினாலதான் இங்க வந்து இவா பிறக்கிறா அப்படின்னு சொல்லாமேன்னா அது தப்பு. வெறும் ஆச்சாரத்தினால சுகதுக்கம்னா வராது. ஆச்சாரத்தினால என்ன வரும் அப்படின்னா சுத்தி வரும் அல்லது அசுத்தி வரும். ஆச்சாரம் இருந்தா சுத்தி, அனாச்சாரமா இருந்தா அசுத்தி. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோமா இல்லையா, எச்சை பண்ணாத, எச்சை பண்ணி சாப்பிடக்கூடாது, காலை தொட்டு சாப்பிடக்கூடாது, எத்தனையோ சொல்லி கொடுக்குறோம். நாம எப்படி சொல்லி கொடுத்தோம்னாக்க அப்போ அந்த குழந்தைகள் அது மாதிரி வளர்றது, அதனால நல்ல வழக்கம் வர்றது. இந்த நல்ல வழக்கம்ன்றது மீதி நல்ல கர்மாக்கள் எல்லாம் பண்றதுக்கு தகுதியை கொடுக்கும். அதனால சுகதுக்கத்துக்கு ஹேதுவாக கேவலம் ஆச்சாரம் வந்து இருக்காது, கர்மாக்கள் தான் இருக்கும். ஆகையினால இது ஒண்ணுத்த சொன்னாக்க ஆச்சாரத்தை சொன்னாக்க இந்த கர்மாக்களை கூட சொன்ன மாதிரி அர்த்தம் அப்படின்ட்டு வர்ஷாதினியினுடைய திருவுள்ளம் இத வந்து அவர் சாதிக்கிறார். அது அப்போ ஒரு கேள்வி வரும், சரி கர்மாவனால்தான் சுகதுக்கம் அப்படின்னாக்க இந்த ஆச்சாரம் இருக்கும் இல்லையோ அது அனர்த்தமா போயிடுமே, அது ஒண்ணு வேண்டியதே இல்லை. கர்மா ஒண்டி பண்ணாலே சுகதுக்கங்கள்லாம் கிடைக்கிறது, பிறவி கிடைக்கிறது, மறு புனர்ஜென்மம் கிடைக்கிறது, சொர்க்கம் கிடைக்கிறது அப்படின்னு ஆயிடுச்சுனாக்க அப்ப இது பண்ணவே வேண்டாமே, எதுக்கு அதை பண்ணணும் அது அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சமாதானம் அது தப்பு. ஏன்னா இந்த கர்மாக்கள் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆச்சாரத்தை அபேட்சிச்சுதான் கர்மாக்களுக்கெல்லாம் பிரவர்த்தி, ஆச்சாரம் இருந்தாதான் யோக்கியதையே வரும், அதனால தோஷம் இல்லை. அதனால ஆச்சாரம் அனுஷ்டிக்கணும். எதுக்கு ஆச்சாரம் அப்படின்னா நம்ம கர்மாவை பண்றதுக்கு நம்ம யோகிதை வரணுமோ இல்லையோ, அந்த யோகியதை வரத்துக்கோசனும் ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்ட்டு பாதிக்கிறார். இது காஷ்ணாஜினியினுடைய திருவுள்ளமா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு சூத்திரங்களனால அந்த காஷ்ணாஜினியினுடைய திருவுள்ளத்துக்கு சாதிக்கிறார். இப்போ ஸ்ரீ சுக்தி சேவிச்சா சுலபமா புரியும், சரணாதி சேத் தது உபலக்ஷணாத்தேதி காஷ்ணாஜினி அப்படின்னு பதிக்கிறார். சரணாத் ரமணீய சரணாக கபூய சரணாகன்னு இருக்கு, அதனால ரமணீய சரணா இது ரமணீய ஆச்சாரஸ்ய ஸ்மிருதி விஹிதஸ்ய ஆச்சாரம் ஆச்சாரங்கள்ல போக சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்றது இருக்கு பாருங்க, அது வந்து வேதத்துல சொல்லவே இல்லை. வேதத்துல சாகர சந்தியாம பாதிதான் வேதம் சொல்லல, சொன்னதெல்லாம் ஸ்மிருதிகள் சூத்திரக்கார இவாழலாம் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆத்து உள்ள வச்சே காலன் மிண்டுவா, அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற இடத்துல கையன் மிண்டு தான் தொடணும், பெருமாளுக்கு எதை சமர்ப்பிச்சாலும் அலம்பிதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும், எத்தனையோ நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆச்சாரங்கள்னா ஸ்மிருதிகள்லாம் சொல்றதுதான். அதனால இந்த ரமணீய ஆச்சாரத்திய ஸ்மிருதி விகிதத்திய ரமணீய ஆச்சாரம் புண்ணியமான ஆச்சாரம் நல்லதை கொடுக்கக்கூடிய ஆச்சாரம் அது ஸ்மிருதி விகிதம், ஸ்மிருதியினால விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் பிராமண்யாதி பிராப்தி சாதனத்தை சிரவணா, பிராமண்யாதி பிராமணயோனின் க்ஷத்ரியோனின் வைஷ்யோனின் வா அப்படின்னு தான் நாங்க சொல்றது. அதனால ஒரு புண்ணியமான கர்மாவத்தை அனுஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு
இது ஸ்மிருதி விகிதமான ஆச்சாரம் தான். அதனால பிராமண் ஞாதி பிராப்தி வருது, ஜென்ம பிராப்தி வருது. அதனால ஆச்சாரம் தான் காரணம், கர்மா இல்ல. அதனால என்ன சகர்மா பிரத்யவரோகதி, கர்மாவோட கூடினவனாக. சகர்மான கர்மாவோட கூடினவன், கர்மநாசக அஸ்தி சகர்மா, கர்மாவோட கூடினவனாக. ந பிரத்யவரோகதி, திரும்ப வருவதில்லை, திரும்பி இறங்கி வருவதில்லை. இது சே என்று சொன்னார் தன்ன, அது தப்பு அப்படின்னுட்டு கண்டிக்கிற சூத்திரக்காரர் தன்ன. ஏன்னா அதாவது காற்றாஞ்சனி திருவள்ளும் பண்றோம், சரணஸ்ருதி கர்ம உபலக்ஷணார்த்தேதி காஷ்ணாஞ்சலி ஆச்சாரியோ மன்யதே. கர்மா ஆச்சாரம் சொல்லப்பட்டதுனால கர்மாவும் இங்க சொல்லப்பட்டதாகிறது, அதுவும் குறிப்பிடப்பட்டதாகிறது உபலக்ஷணம். இது காஷ்ணாஜினி ஆச்சாரியோ மன்யதே, காஷ்ணாஜினிங்கிற ஆச்சாரியரானவர் திருவுள்ளப்படுற. ஏன்னா புண்ணியசேவ கர்மனா சுகப்பிராப்தி சாதனத்தா, புண்ணிய கர்மாவை பண்ணாதான் சுகத்தை அடைய முடியும். சுகப்பிராப்திக்கு சாதனம் என்னன்னா புண்ணிய கர்மா, அது மாதிரி துக்க பிராப்திக்கு சாதனம் என்னன்னா பாப கர்மா. கர்மாதான் அங்க சாதனமா இருக்கே தவிர்த்து ஆச்சாரம் சாதனமாக இல்லை. ஆகையினால காஷ்ணாதினி மகரிஷி இந்த மாதிரி திருவுள்ளப்படுற, ஆச்சாரம் சொல்லப்பட்டா கூட அந்த இடத்துல கர்மா கூட சொல்லப்பட்டதா இருக்கு. ஏன்னா வெறும் ஆச்சாரத்தினால சுகப்பிராப்தியோ அல்லது துக்கப்பிராப்தியோ வராது, கர்மாவனாலத்தான் வரும். அது புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ இருந்தாத்தான் அது அப்படின்ட்டு காஷ்ணாஜி வருஷம் திருவுள்ளப்படுற. உடனே அதுக்கு கேள்வி கேட்டா ஆனத்தச்சமதி சே, அப்படி பார்த்தோம்னாக்க அனர்த்தமா போயிடுமே, அனர்த்தமா போயிடும். என்ன அப்படின்னாக்க, அப்ப ஆச்சாரம் வந்து ஆச்சாரம் அனுப்பிச்சே ஆகணும், ஆச்சரித்தே ஆகணும், ஆச்சாரம்ன்றது முக்கியம் அப்படின்னு சொல்றது ஸ்மிருதிகள்லாம். அனர்த்தக்கிறது சேர், அது அனர்த்தமா போயிடுமே, ஆச்சாரத்துக்கு பலனே இல்லை, புண்ணிய பாபத்துக்கு தான் பலம். அதனாலதான் சுகப்பிராப்தி துக்கப்பிராப்தி, ஆச்சாரத்தினால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க கிடையாது. ததபேக்ஷத்வா ஆனத்தக்கியம் இல்லை, வியர்த்தமா போகாது. ஏன்னா தத அபேக்ஷத்வா, அந்த ஆச்சாரத்தை அபேட்சிச்சுனா கர்மாக்கள்லாம் பலத்தை கொடுக்கணும். ரொம்ப காலலம்பாவனே நான் சன்னியாவனம் பண்றேன், காலலம்பாவனே ஆராதனம் பண்றேன்னு சொன்னாக்க அது சரி கிடையாது. அதனால காலலம்பினாதான் யோக்கியதை, சன்னியாவனம் பண்ணாதான் யோக்கியதை, இந்த மாதிரி கிரமம் இதெல்லாம் இருக்குது. நாங்க சொல்லல, ஸ்மிருதிகளே சொல்றது. அது சந்தியாஹீனா அசுதிஹி நித்யம் அனர்ஹ சர்வ கர்மசு அப்படின்றது. ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதா, ஆச்சாரம் இல்லாதவன வேதங்கள் கூட அத்தியனம் பண்ணிட்டான் ஆனா ஆச்சாரமே கிடையாது. அப்படின்னாக்க அந்த வேதங்கள்லாம் என்ன பஞ்சாதி சொன்னாலும் சரி, அவளை வேதமானது சுத்தமாக்காது. அவன் சந்தியாவதனம் பண்ணிட்டு மாத்தியாதிகம் பண்ணிட்டு ஆராதனம் பண்ணிட்டு சுத்தமா இருந்தாதான் அவனை வந்து காப்பாற்றும் வேதங்கள்லாம், சுத்தமா இருக்கிறதுக்கும் அப்பதான் அவனை காப்பாற்றும். அதனால என்ன காப்பாத்தாதுன்னு ஸ்மிருதிகளே சொல்றது. இப்படி ஸ்மிருதிகள் சொல்றதுனால இதுதான் சரி, அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிச்சாதான் கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு யோகிதா வருன்றதுனால ஆச்சாரமும் முக்கியம் கர்மாவும் முக்கியம். ஆச்சாரம் எதுக்கு முக்கியம் அப்படின்னாக்க கர்மாவை அனுஷ்டிக்கிறதுக்கு தகுதியை கொடுக்கறது. அதே மாதிரி கர்மா என்ன பண்றது அப்படின்னாக்க நமக்கு சுகப்பிராப்தியோ துக்கப்பிராப்தியோ கொடுக்கறது, அதனால இது தேவை அப்படின்னு காஷ்ணாஜினியனுடைய திருவுள்ளம். அத சொல்ற ஸ்மிருதி விகிதசிய ஆச்சாரஸ்ய அகிஞ்சித் காத்வேனே, நீ புண்ணியபாப ரூப கர்மாவுக்குதான் சுக சாதனத்தும் துக்க சாதனத்தும் சொல்லிட்ட, அப்போ ஸ்மிருதி விகிதமான ஆச்சாரத்துக்கு அகிஞ்சித் காத்வேனே அது ஒண்ணுமே பண்ணாது. கிஞ்சித்கரம் எதையாவது பண்ணும், அகிஞ்சித்கரம் எதுவுமே பண்ணாது.
அகிஞ்சித் கரத்தேன ஆனர்த்தக்கியம் பிரசித்ததே வைர்த்தியம் வந்துடும், வியர்த்தமா போயிடுமே. இவ்வளவு தூரம் ஸ்மிருதிகள்லாம் பிரமாணம் சொல்றோம், அந்த ஸ்மிருதிகளானது நம்மளை வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது, அதுக்கு ஆனர்த்திக்க வந்துருமே. இது சேர் கிடையாது. தது அபேக்ஷத்வாத் ஆச்சார அபேக்ஷத்வாத் சுகதா சுகசாதன பூத புண்ணிய கர்மனா. ஒரு புண்ணிய கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்கா அதுக்கு ஆச்சாரமானது அபேட்சிக்கப்படுகிறது. ஆச்சாரமா இருந்து அவன் சுத்தமா இருந்தாதான் இந்த புண்ணிய கர்மாவை அனுஷ்டிக்க முடியும். அப்படி அனுஷ்டிச்சாதான் அந்த கர்மாவுக்கு சாஃபல்யம் வரும். இல்ல என்ன கர்மா நம்மளை திருப்பி வச்சிடும். நாம சரியா அனுஷ்டிக்கலன்னு நினைச்சுக்கோங்க, தப்பு தப்பா அனுஷ்டிச்சிடும். ஆச்சாரம் எல்லாம் அனுஷ்டிச்சிட்டோம்னா கர்மா நம்மளை திருப்பி அடிச்சுடும், அது விபலமா போயிடும், பலனும் கிடைக்காது. அதனால தப்பு. அது எங்க இருக்குன்னா சத்யாஜினா அசுச்சி நித்தியம் மனர்கக சர்வ கர்ம செய்தி சர்வம் ஹி புண்ணிய கர்ம ஆச்சார அபேக்ஷமேவேதி காஷ்ணாதிரேகே மதம். காஷ்ணாதினியினுடைய திருவுள்ளம் இது, புண்ணிய கர்மா எல்லாருமே ஆச்சாரத்தை அபேட்சிச்சு இருக்குது அப்படின்னுட்டு அவருடைய திருவுள்ளம். இப்ப இதனால ஒரு விஷயம், காஷ்ணாதினி என்ன திருவுள்ளப்படுற அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னா ஆச்சார சத்துவத்தினால ஆச்சாரம் தான் சொல்லப்படுறது. அதனால ஆனா ஆச்சாரமானது சுகதுக்கத்துக்கு ஹேத்து இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்? இப்ப ரமணீஸ்வரனாக கபுவீஸ்வரனாகன் இருக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணணும்னா சரண சப்தத்தினால ஆச்சாரம் தான் சொல்லப்படுறது, ஆனாலும் கர்மா கூட சொல்லப்பட்டதாக அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த கர்மா தான் நமக்கு இந்த மாதிரி ஜென்மாக்களை கொடுக்கும் அப்படின்னு காஷாதினியுடைய திருவுள்ளம் அப்படின்னு இதை சித்திக்கிறது. ஆனா இது வந்து பாதிரி மகரிஷிக்கு திருவுள்ள வகுப்பே இல்லை, பாதிரி மகரிஷிக்கு இது திருவுள்ள வகுப்பு இல்லை. அவர் என்ன சொல்றாருனாக்க சுகிருத துக்கிருதே ஏவே திது பாதரிஹி. சுகிருதம் புண்ணியம், துக்கிருதம் பாபம். இந்த ஆச்சார சத்திரத்துக்கு சுகிருத துக்கிருதங்கள் தான் அர்த்தம் அப்படின்னுட்டு பாதிரியானவர் திருவுள்ளப்படுற அவருடைய அபிப்பிராயம் இதுதான். பாதனையினுடைய திருவுள்ளம் இதுதான், இதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம். ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்க லோகத்துல வாக்கியம் இருக்கு, புண்ணிய கர்மாவை ஆசரிக்கிறான், பாப கர்மாவை ஆசரிக்கிறான். சர அப்படின்னு தாசு பாருங்க, பண்றத சொல்றது அனுஷ்டிக்கிறத சொல்றது. புண்ணிய கர்மா புண்ணிய கர்ம ஆச்சரதி, பாபம் கர்ம ஆச்சரதி, புண்ணியம் கர்ம ஆச்சரதி அப்படின்னு லோகத்துல இருக்கே. அதனால ஆச்சரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அனுஷ்டிக்கிறான் அர்த்தம். புண்ணிய கர்மாவை அனுஷ்டிக்கிறான், பாப கர்மாவை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு லோகத்துல இருக்கு. அதனால கர்மாவுல கூட சர தாதுவானது ரூட் வினைச்சொல் அது வந்து பிரயோகிக்கப்படுகிறது லோகத்துல இருக்கு. அதனால இந்த இடத்துல ஆச்சார சப்தத்துக்கு கூட கர்மானுதான் அர்த்தம். காஷாஞ்சனி மகரிஷி திருவுள்ளப்பட்ட மாதிரி கர்மா கூட அர்த்தம் பண்ணிக்கணும், உபலட்சணம் அப்படின்னு வேணாம். உபலட்சணம்னா முக்கிய அர்த்தம், முக்கிய அர்த்தம் இல்ல, முக்கிய அர்த்தம்ன்றது அங்க கிடையாது உபலட்சணம் சொல்லச்சு. ஆனா பாதிரி மகரிஷியோ முக்கிய அர்த்தமே சுகிருத துக்கிருதே ஏவே அப்படின்னு ஏவகாரம் போட்டு சூத்திரக்காரர் தூ அப்படின்னு இருக்கிறதுனால பூர்வபக்ஷமானது தள்ளப்படுறது. பூர்வபக்ஷம் இங்க இடப்படாது, பூர்வபக்ஷமே இடப்படாது, அது தள்ளப்படுறது நிராகரிக்கப்படுறது. அதனால சுகிருத துக்கிருதே ஏவ சுகிருத துக்கிருதங்கள் தான் இந்த ரமணீய சரண சப்தத்தினாலையும் கபூய சரண சப்தத்தினாலையும் சொல்லப்படுறது சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதனால இதுதான் கிரமம். ஆகையினால இத வந்து பாதிரி மகரிஷி சொல்றாரு. இதான் ரெண்டு மகரிஷிக்கும் இதுவானது அபிப்பிராய பேதமே.
அதுல பாதனியினுடைய திருவுள்ளம் தான் வியாசரது. இது இது காரணம் தான் சொன்னோம். இப்போ புண்ணியம் கர்ம ஆசரதி அப்படின்னா இருக்கு, பாபம் கர்ம ஆசரதின்னு பிரயோகம் இருக்கு. அதனால முக்கியார்த்தம் வச்ச லட்சணார்த்தம்ன்றது கூடாது, அமுக்கியார்த்தம்ன்றது கூடாது. இது எல்லா சாஸ்திரக்காரர்களும் ஒத்துக்கிறோம். முக்கியமான அர்த்தம் வர்ற சமயத்துல லட்சணையான அர்த்தம் வரவே கூடாது அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டா. அதனால பாதர் திருவுள்ள என்னவோ அதுதான் வியாசர் திருவுள்ள. இதனால வந்து ஏவகாரவாரம் இருக்குன்னு வராது. அதனால இவரது வந்து இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அந்த காஷ்ராஜன் சொன்ன இல்லையோ, அதுல ரெண்டு சூத்திரம் காஷ்ராஜனுக்கு சொல்றக்காரு இவர் சூத்திரக்காரர். ஒண்ணு தது உபலட்சணார்த்தே அது காஷ்ணராஜினிட்டு அதை ஒத்துக்க மாட்டேன் சூத்திரக்காரர். ஆனா ஆனர்த்தக்கியம் ஏன்னா ததவேக்ஷத்வாத் இருக்கு பாருங்க, அந்த ததவேக்ஷத்வாதுன்றது சூத்திரக்காரன் திருவள்ளப்படுற அது திருவள்ள உகப்பா இருக்கு, அது அதை அங்கீகரிக்கிறார். ஆச்சார சத்துவத்தினால கர்மா கூட உபலட்சிதம் அப்படின்னு சொன்னதை அங்கீகரிக்கல. ஆனா ஆச்சாரத்தை அபேட்சிச்சுதான் புண்ணிய கர்மாவானது பிரவர்த்திக்கும், சுகதுக்கத்துக்கு சாதனமா இருக்கும், சுகத்துக்கு சாதனமா இருக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் காஷ்ணராஜினி சொன்னதே. ஆனால் அந்த ஆச்சார சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க பாதரி சொல்றதுதான் இவர் திருவுள்ள. பாதரி என்ன சாதிக்கிறாரோ அதான் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதை இங்க சொல்ற இப்ப இந்த சேவிச்சா அது புரியும். சுகதுக்கதே ஏவே சுதுபாதரகி பூர்வ மத வியாவர்த்தியர்த்தனால சுகிருக்கிறதே மதத்தை நிராகரிக்கிறது. ரமணீய சரணாக கபூய சரணாக சரணகத்தேன சுகிருக்கிறதே ஏவ கர்மணி பிரதிபாத்தியதே. சுகிருதம் என்ன புண்ணியம், துக்கிருதம் என்ன பாபம், இந்த ரெண்டு தான் ரெண்டு கர்மாக்கள் தான் பிரதிபாத்தியதே. அவைகள் தான் ஏவகாரம் அவதாரணம் உறுதிபட சொல்றது அது பாதக திருவுள்ளம். ஏன் அப்படின்னா புண்ணியம் கர்ம ஆச்சரதி இது சரதேகே கர்மணி பிரசித்தே சரதி தாதுருதே முனைச்சொல். அது வந்து கர்மாவில பிரசித்தமா இருக்கு லோகத்துல. அதனால என்ன லட்சணம் ஐயா, அதனால லட்சணையானது கல்பிக்கப்படுறது அல்லது அமுக்கிய அர்த்தத்தை சொல்றதுன்றது கூடாது, அது சரியாது நியாயா. இது பாதரிகி மன்னியதே ஆச்சாரியரான பாதரி மகரிஷி இப்படி திருவுள்ளப்படுற. இதமேவ சூத்திரகார அபிப்பிரேதம், இதுதான் சூத்திரகாரருடைய திருவுள்ளம். சரி இப்ப அதுக்கு நீ என்ன சொன்ன துஷப்தத்தினால இதெல்லாம் சொல்லிட்ட. ஆனா நாங்க வேற ஒண்ணு சொன்னமே இப்போ யான் அனவத்தியானி கர்மானி அமதி யான் அஸ்மாகம் சுஜரிதானி அப்படின்னுட்டோ அனவத்தியானி கர்மானி சுஜரிதானி அப்படின்னு ரெண்டு தப்பிச்சு சொல்றிருக்குமே. ஆச்சாரம் வேற கர்மா வேறன்னா சொல்றது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னாக்க ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு விரோதம் இல்லை. வேதம் சாட்சாத்தாக சொர்க்கத்துக்கோசரம் யாகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லித்தோம் நினைச்சுக்கோங்க அது கர்மா. அதே வேதத்தினால சொல்லப்படல ஸ்மிருதியினால சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்க அது ஆச்சாரம். இது பாஷ்யக்காரர் சாதிக்கிற ஸ்ரீபாஷ்யத்துல. அதனால வேதம் சாட்சாத்தா சொல்லித்தனாக்க அது வேதம் சாட்சாத்தா சொல்லித்தனாக்க அது இந்த இதை சொல்றதுன்னு அர்த்தம், கர்மாவை சொல்றதுன்னு அர்த்தம். வேதம் வந்து சொல்லல, நமக்கு வேதத்துல சொன்னது தெரியாது. ஸ்மிருதிகள்னா அனுமானம் பண்ணி ஊகித்து நமக்கு சொல்றது, ஸ்மிருதிகாரர்னா அனுமானிச்சு சொல்ற அந்த மாதிரி சொன்னா சொன்னாக்க அது ஆச்சாரம். அதனால வேதம் ஆகையினால இத விரோதமே இல்லை. அத சொல்ற துஷத்தேன பூர்ணமதா வியாவர்த்தே சுகதுருக்குதே ஏவே இது ஏவை இது வியாவர்த்தனா ரெண்டு இருக்கு. தூ அப்படின்னு இருக்கு, ஏவகாரம் இருக்கு, சுகதுருக்குதே ஏவ அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டு சப்தத்தினாலையும் இதர மதமானது கண்டிக்கப்படுறது. காஷ்ணாஜனுடைய மதம் திருவள்ளுவர் அவரது இது வருது வியாபத்தி பண்ணப்படுறது. அதே ஆனந்தக்கியம் என்ன ததபேக்ஷத்வாத்
இது சுசீகம். இந்த ரெண்டாவது சூத்திரம் இருக்கு அவருடைய பட்சத்துல, காற்றாதினுடைய பட்சத்துல ரெண்டாவது சூத்திரம் ஆனர்த்திக்கிறது என்ன? ததவேக்ஷத்வார், அதை ஒண்டி அங்கீகரிக்கிறது, அங்கீகரிக்கப்படுறது. ஏன்னாக்கா அது எல்லா வசத்துக்கு எடுத்தோம், ஆச்சாரம் இல்லாம வெறும் ஞானம் வந்து பிரயோஜனம் இல்லை. வெறும் ஞானம் வந்து என்ன பிரயோஜனம்? படிக்கிறது ராமாயணம், அடிக்கிறது பெருமாள் கோயில் சொன்னாக்கா எப்படி விரோதமோ அது மாதிரிதான் இது. எல்லாம் படிச்சுட்டு அனாச்சாரமா ஒத்தருக்கான், இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம், சந்தியாவதனம் பண்றது இல்ல, அமாவாசை அன்னைக்கு தோஷம் பண்றோம், தோஷம்னாக்கா என்ன தேதிக்க கூடாது, அன்னைக்கு எந்த ஒருத்த என்ன தேதினாக்கா எப்படி இருக்கும், இதெல்லாம் தோஷம். அதனால அந்த அந்த மாதிரி விஷயங்களை எல்லா சாஸ்திரக்காரால அங்கீகரிக்கிறார். ஆச்சாரம் இருந்தாதான் இதர கர்மாக்களை அனுஷ்டிக்க முடியும் அப்படின்லாம் இருக்கு. ஆகையினால இந்த அதிகரணத்துல ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டார். ஒண்ணு, இங்கேந்து போறோம், திரும்ப வரும் பொழுது அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களோட சேர்ந்துதான் வரணும், ஒரு விஷயம். ரெண்டாவது, இங்கேந்து போச்சே ஒரு வழி, வரச்சே சில மாறுதல்களோட வரணும் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, இந்த சரண சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? ஆச்சாரமா கர்மாவா? அத காற்றாஜனுடைய திருவள்ளம் ஆச்சாரம் தான் அர்த்தம், ஆனா கர்மா கூட சொல்லப்பட்டதா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் பாதை மகரிஷியோ கர்மாதான் சொல்லப்படுறது ஆச்சாரத்துக்கு அர்த்தனால, அதுல வந்து ஆச்சாரத்தினால கிடையாது. அப்படி பிரிவு பிரிவு எப்படி வந்ததுன்னாக்க, வேதத்தினால நேராக சொல்லப்பட்டிருந்ததுனாக்க அது கர்மா. அதே ஸ்மிருதிகள்ல ஊகிச்சு அனுமானிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருந்தாக்க அது ஆச்சாரம். அதனால இது வேற அது வேற அப்படி பேதம் தெரியுது. மொத்தத்துல இந்த பாதிரி சொல்றத சூத்திரக்காரர் அப்படியே ஏத்துக்கிற, காஷ்ராஜினி சொன்னதுல இந்த ஆச்சாரமானது புண்ணிய கர்மாக்களுக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஒட்டி ஒத்துக்கிற அப்படிங்கிறது இங்க சிம்மாஸ்தம் அஸ்தம் குருபரம்பராயே நமஹா.